வணக்கம். நாங்க எல்லாரும் டென்டிஸ்ட். இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை சுத்தி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டென்டல் கிளினிக்ஸ் மூடிதான் இருக்கும். இந்த நிலைமையில உங்களை சில பேருக்கு பல் வலி மற்றும் பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்ன்றது எங்களுக்கு புரியுது. மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வேலை செய்யும் போது டென்டல் கிளினிக் மட்டும் மூடி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த கொரோனா வைரஸ் ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். அதே போல டென்டல் ட்ரீட்மெண்ட்ல அதிகமான ஏரோசால் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கொரோனா வைரஸ் டென்டிஸ்டுக்கும் டென்டிஸ்ட் கிட்ட இருந்த உங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க எல்லாரும் உங்களை போல எங்க கிளினிக்கை பூட்டிட்டு வீட்லயே தான் இருக்கோம். சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண இன்ஃபெக்ஷன் வரும்னா அடுத்த மாசம் பண்ண இன்ஃபெக்ஷன் வராதா? போஸ்ட் கோவிட் சீசன் உலகம் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகுது. டென்டல் ப்ராக்டிஸ், டென்டல் கிளினிக் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகுதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். உங்க டென்டிஸ்ட் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? உள்ள கிளினிக் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கிளினிக் கதவை தொட்டு திறக்காம இருக்கிறதுக்காக கிளினிக் கதவுகள் திறந்தே தான் இருக்கும். கிளினிக் உள்ள கிருமிகள் சுற்றாத வண்ணம் காற்றோட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஜன்னல்கள் திறந்தே தான் இருக்கும். நீங்க கிளினிக் உள்ள வந்த உடனேயும் வெளியில போறதுக்கு முன்னாடியும் உங்க கைகளை சுத்தமா கழுவுறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலையும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிற வண்ணம் இருக்கைகளையும் அமைச்சு தருவோம். உங்களை பார்க்க பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வழக்கம் போல ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கும். அதே போல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்கிற இடத்த கூட ரேப் பண்ணி வச்சுட்டு அந்த ரேப்பை உடனே மாத்துறது மூலமா ஒருத்தரை தொட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தொட்ட இடத்த இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தொடாம பார்த்துப்போம். புரிஞ்சிருச்சா? அதே போல ஒரு பேஷண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உட்கார்ந்த தொட்ட இடத்த ஒன்றுக்கு ரெண்டு முறையா சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு நல்லா கிளீன் பண்ணிடும். அதனால அடுத்து வர பேஷண்ட் தைரியமா சேஃபா உள்ள வரலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏரோசால்ஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், ஹை வேக்யூம் சக்ஷன் போன்றவற்றின் உதவியோட எல்லா ப்ரொசீஜர்ஸையும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற லேட்டஸ்ட் கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதனால பயப்பட வேண்டாம். நாங்க இவ்வளவு பண்றதுனால நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதை விட டென்டல் கிளினிக்கு வர்றது ரொம்பவே சேஃபா இருக்கும். சரி, இப்போ நாங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறோம்? ரொம்ப சிம்பிள். எந்த டென்டல் கிளினிக் போறதாலும் அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணி உங்க அப்பாயின்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாங்க. அப்பதான் எங்க கிளினிக்ல சமூக இடைவெளிய பராமரிக்க முடியும். அதே போல கை கழுவுது, மாஸ்க் அணிவது, வீட்டுக்கு போனோனே குளிப்பது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போல உங்க டென்டிஸ்ட் கொடுக்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. N95 மாஸ்க் PPE அவ்வளோ ஏன்? காய்கறி, அரிசி, பருப்புல இருந்து எல்லா விலையும் ஏறி போயிருக்க இந்த காலகட்டத்தில் டென்டல் ட்ரீட்மெண்ட் விலையும் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகரிச்சு தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், இது சில காலங்கள் கழிச்சு கண்டிப்பாக குறைஞ்சிடும். இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான பெற்றோர்கள் இருக்காங்க. எங்க உயிரையும் தாண்டி அவங்க உயிரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மறைக்காமல் எங்ககிட்ட சொல்லுங்க. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னாக்க, ஒருவேளை இந்த சிகிச்சைகளை தள்ளி வைக்கலாம், இல்லை அப்படின்னா தகுந்த உபகரணங்களோட இதை செய்யலாம். இதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. இந்த லாக்டவுன் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாதுங்க. அது வரைக்கும் ஃபோன் மூலமாகவே உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்காக எங்கள் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களில் யார் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.